இந்தியாவை உலக அரங்கில் அசிங்கப்படுத்துற கேவலப்படுத்துற ஒரு ஆட்சி இன்றைக்கு இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டணி ஆட்சி. ராமராஜ்யத்தில் இப்படி எல்லாம் நடக்கலாமா, இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னா, ராமராஜ்யத்தில் தான் இப்படி எல்லாம் நடக்கும். தமிழில் வந்து எங்கேயுமே உத்தரகாண்டம் கிடைக்கல. அது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, உத்தரகாண்டம் படித்தா வீடு விளங்காதுன்னு வாங்க. ஆனால் உத்தரகாண்டத்தையும் சேர்த்து இவங்க ஒழுங்காக மொழிபெயர்த்து வெளியிட்டு இருந்தாங்கன்னா நாடு விளங்கி இருக்கும். இன்றைக்கி பாஜக தொண்டர்கள் அந்த குண்டர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படித்தான் வந்து யோகி ஆதித்யநாத்தும். அவருமே வந்து ஒரு முன்னாள் கிரிமினல் தானே, அப்போ அவருடைய அரசு எப்படி நடந்துக்கும்? பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு முன்னாடியே, அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் அவங்களை மிரட்டுறீங்க நீங்கள். கட்சியே வந்து ஒரு கிரிமினல் கட்சியாக இருக்கே, பாஜகன்ற ஒரு கட்சியே முழுக்க முழுக்க கிரிமினல் கட்சியாக இருக்கே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஐநாவையில் போய் ஸ்மிருதி இராணி இவ்வளவு ஒரு பச்சை பொய்யே சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து மனசாட்சியே இல்லாதவர்கள், எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள் அப்படிங்கிறதான். அப்போ நீதி கேட்கிறவங்களை எதிர்த்து போராட்டம் பண்றதா பாஜகவினுடைய இன்றைய போக்காக இருக்குது. ராமராஜ்யம் என்பது முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரானது, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் அவ்வளவு பெருங்கூட்டமாக நின்று இவங்க வந்து கத்தி கூப்பாடு போட்டு ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களை நம்ம எப்படி வந்து ஒரு மனுஷன் அப்படின்ற ஒரு கணக்கிலேயே இவங்களை சேர்த்துக்க முடியாது. ராமராஜ்யம், ராம ஜென்மபூமி, ராமன் கோயில் என பாஜகவினர் சொல்லிக்கொள்ளும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இப்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடைபெற்று வருவதை எப்படி பார்க்குறீங்க? உத்தரப்பிரதேசத்தில் ராமராஜ்யம் நடக்கிறதா ஒரு மாடல் வந்து அங்கே கட்டமைக்கிறாங்க. அதாவது இவங்க இந்துத்துவ சக்திகளினுடைய, இந்துத்துவவாதிகளினுடைய நோக்கம் அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்கும் ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மதத்தின் பெயரிலான ஆட்சியை அமைக்கணும், அப்படிப்பட்ட ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை நோக்கம். அதுக்கு ஒரு மாடலாக வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தை அவங்க வந்து மாற்றிட்டுருக்காங்க. எப்படி வந்து குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வர்றதுக்கான வேலைகளை செஞ்சாங்களோ, அதே மாதிரி இப்போ வந்து ஒரு மாடல் ஆட்சியாக ராமராஜ்யம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதை யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அந்த உத்தரப்பிரதேச ஆட்சி வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்குது நாட்டுக்கு. ராமராஜ்யத்தில் இப்படியெல்லாம் நடக்கலாமா, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னா, ராமராஜ்யத்தில் தான் இப்படிலாம் நடக்கும். ஏன்னா அதுக்கு நம்ம வந்து ராமராஜ்யம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ராமராஜ்யம் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்க, எதை ராமராஜ்யம்னு இந்த இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது இதில் நமக்கு எந்த ஆச்சரியமே இருக்க போகிறது கிடையாது. ராமராஜ்யம்னா அதில் இதுதான் இப்படி தான் நடக்கும், பெண்கள் இப்படி தான் வந்து இழிவுபடுத்தப்படுவார்கள், பெண்களினுடைய நிலை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ராமராஜ்யத்தை பொறுத்தவரை அங்கே வந்து பெண்களினுடைய நிலை ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக கேவலமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ராமனுடைய வீட்டில் இருந்தே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ராமன் வந்து ஒரு மன்னனாக இருந்து ஆட்சி செய்கிறான். அங்கே ராமன் தன்னுடைய மனைவியிடம், தன்னுடைய மனைவியை, சீதையை எப்படி நடத்தினான் அப்படிங்கிறத பார்க்கும்போதே அந்த ராமராஜ்யம் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ராமராஜ்யத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கம்பராமாயணத்தில் வந்து தேடினா நமக்கு கிடைக்காது. ஏன்னா கம்பர் வந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ராமாயணத்தை வந்து உல்டா பண்ணிட்டாரு, மாற்றிட்டாரு அப்படிங்கிறதான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை. ஆனால் உண்மையிலேயே வந்து வான்மீகி ராமாயணத்தில் தான் வந்து ராமராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவாக வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ராமாயணத்தில் 7 காண்டங்கள் இருக்கும், பாலகாண்டம் தொடங்கி உத்தரகாண்டம் வரைக்கும் வான்மீகி ராமாயணம். ஆனால் கம்பராமாயணத்தில் வந்து பாலகாண்டத்தில் இருந்து யுத்தகாண்டம் வரைக்கும் தான் 6 காண்டங்கள் மட்டும்தான் வந்து அதில் இருக்கும். அவர் உத்தரகாண்டத்தை வந்து விட்டுட்டார். உத்தரகாண்டம் வந்து இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. தமிழில் வந்து எங்கேயுமே உத்தரகாண்டம் கிடைக்கல. அது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, உத்தரகாண்டம் படித்தா வீடு விளங்காதுன்னு வாங்க. ஆனால் உத்தரகாண்டத்தையும் சேர்த்து இவங்க ஒழுங்காக மொழிபெயர்த்து வெளியிட்டிருந்தாங்கன்னா நாடு விளங்கி இருக்கும் இன்றைக்கி. அதுதான் உண்மை. ஏன்னா உத்தரகாண்டத்தில் தான் இவனுங்க ராமராஜ்யத்தில் என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது அதில் தான் இருக்குது. அதில் என்னென்னா, சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள். சமூகன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவன், அவன் வந்து நேரடியாக கடவுள்கிட்ட வந்து வரம் கேட்கறதுக்காக தவம் இருந்தான்றதுக்காக ராமன் வாளால் வெட்டி கொலை செய்த ஒரு நிகழ்வு அங்கே நடக்குது. அப்படியே ராமராஜ்யத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு கீழ்நிலையில் வைக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு எந்த உரிமைகளும் இல்லாமல் அவங்க எப்படி வைக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத ராமராஜ்யத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அதுதான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துலையும் சாதிய ரீதியான விஷயங்கள் அப்படிதான் நடக்குது. ஏன்னா நமக்கு தெரியும், இந்த அண்மையில் வந்து கொரோனா காலத்தில் அந்த மக்கள் எல்லாரையுமே வந்து என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்க மேலே கிருமி நாசினி தெளிச்ச கொடுமையெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா, எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி நடக்கிறது நம்ம பார்த்துருக்கோமா? தமிழ்நாட்டில் நம்மளால் இதெல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஆனால் வடநாட்டில் வந்து குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அந்த விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராமன் சீதையை
சந்தேகப்பட்டு எத்தனை முறை வந்து கற்பை நிரூபிக்க சொல்லி தீக்குளிக்க சொன்னா அப்படிங்கிறது அந்த ராமராஜ்யத்தை பற்றி படிக்கும்போது நமக்கு தெரியும். முதல்ல வந்து ராவணன் கடத்திட்டு போய் வச்சிருந்தா, அதனால் வந்து கற்பை சந்தேகப்பட்டு சீதையை வந்து தீக்குளிக்க சொன்னான் ஒரு தடவை. அப்புறம் தீக்குளிச்சு திரும்ப தன்னுடைய கற்பை நிரூபித்து சீதை மீண்டு வந்த போது மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அரசாட்சியை நடத்திட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து சீதை கருவுறுகிறாள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்களாம் சீதையை பற்றிய சந்தேகத்தை கிளப்புனாங்களாம், அவளுடைய கற்பு மீது வந்து சந்தேகப்பட்டு பேசினாங்கன்னு சொல்லி செய்து வந்தோடனே உடனே என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டு திரும்பவும் வந்து சீதை அந்த காட்டு வாசத்தை முடிச்சுட்டு வரும்போது மறுபடியும் கற்பை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நிறைமாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம ஒரு காட்டுக்குள்ளே எந்த விதமான ஒரு பாதுகாப்பு மற்ற ஒரு சூழலில் கொண்டு போய் விடுறது, இதுதான் வந்து பெண்களை ராமராஜ்யம் நடத்துகின்ற விதம். இதைத்தான் வந்து அவங்களுடைய அவதார புருஷனான ராமன் செஞ்சு காட்டிட்டு போயிருக்கான். அப்போ அதை தானே இவங்க வந்து செய்வாங்க. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் நடக்கின்ற அந்த ராமராஜ்யத்தில் பெண்களுக்கு இந்த கொடுமைகள் இழைக்கப்படுவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்றாக தான் அங்கே நடக்குது. அவர் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இயல்பான விஷயமாக அவங்க நடத்தி நிகழ்த்திட்டு இருக்காங்க. எந்த விதமான ஒரு குற்ற மனப்பான்மையோ ஒரு மனசாட்சி உறுத்துதலோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பெண்கள் இப்படி தான் நடத்தப்படுவாங்கன்றாங்க. அங்கே இருக்கிற ஒரு பாஜக எம்எல்ஏ என்ன சொல்கிறாருன்னா, இப்படி தான் வந்து இது இயல்பான, இது இப்படி தான் நடக்கும், நீங்கள் வந்து பெண்களுக்கு புத்திமதி சொல்லி வழங்கன்னு சொல்கிற ஒரு லட்சணத்தில் தான் அந்த ராமராஜ்யம் அப்படிங்கிறது இருக்கும். ராமராஜ்யத்தில் நல்லது நடந்தால் தான் வந்து நம்ம ஆச்சரியப்படணுமே தவிர, ராமராஜ்யம் என்பது முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரானது, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் உண்மை. தனது தாக்கூர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு ரத்தம் சூடாகவே இருப்பதால் தான் இப்படியெல்லாம் நடப்பதாக யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் சொல்கிறாரே, அது பற்றி? அதாவது ரத்தம் சூடாக இருக்குன்னா, நம்ம சாதாரணமாக கிராமத்தில் வந்து சொல்லுவாங்க, ரத்தம் சூடாக இருக்கிற வரைக்கும் ஆட்டம் போடுவான், அப்புறம் வந்து ரத்தம் சுண்டி போச்சுன்னா வந்து அடங்கி போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வேற, அதாவது என்னென்னா வயசானதுக்கப்புறமா வந்து இளமையில் ஆட்டம் போடுறது, வயசானதுக்கப்புறமா வந்து அடங்கி போடுறது அப்படிங்கிறது அந்த ஒரு ரவுடித்தனம் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்து இப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து வேறு. ஆனால் இவங்க சொல்கிற அந்த சென்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதாவது ஒரு ஆதிக்க சாதி, ஆதிக்க சாதிகளினுடைய அந்த ஒரு அடக்குமுறைக்கும் ஆதிக்க சாதிகளுடைய அந்த ஆதிக்கத்திற்கான ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு வெறி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து சொல்கிறாரு. தாக்கூர் சமூகத்துக்கு அதாவது ரத்தம் யார் உடம்புல வெட்டினாலும் வெளியில் வர்ற ரத்தம் சூடாக தான் வெளியில் வரும். அது வந்து தாக்கூர் சமூகத்துக்கு மட்டும்தான் வந்து வெட்டுனா ரத்தம் வந்து அப்படியே சூடாக உள்ளே கொதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. யார் உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறினாலும் வெளியேறுகின்ற ரத்தம் சூடாகத்தான் வெளியேறும். ஆனால் இவங்க சொல்றது வந்து சாதிய ஒரு மனோபாவத்தில் பேசுகிற பேச்சு தான் இது. ஹத்ரஸ் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மீதான புகாரை பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தார் வாபஸ் வாங்கணும்னு சொல்லி அந்த பெண்ணின் வீட்டின் முன் பாஜகவினர் போராட்டம் செய்கின்றனரே. அதாவது அந்த பாலியல் வன்கொடுமையே வந்து ரொம்ப, அதாவது நம்மளால் வந்து சகிச்சிக்க முடியாத ஒரு விஷயம். அவ்வளவு கொடூரமான ஒரு பாலியல் வன்கொடுமைகள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. ஹத்ராஸில், பல்ராம்பூரில், இந்த மாதிரியான இடங்கள் அந்த அங்கே என்னென்னா அந்த பெண்கள் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள். பாலியல் வன்கொடுமைக்கும் உள்ளாக்கப்பட்டு கொலையும் செய்யப்படுறாங்க. அதை விட என்னென்னா நீங்கள் இதில் உண்ணாவில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய குடும்பத்திலேயே வந்து கொலைகள் நடந்திருக்கு. அந்த பெண் வந்து சாட்சி சொல்கிறதுக்காக நீதிமன்றத்திற்கு போகும்போது அந்த கார் ஆக்சிடெண்ட் செய்யப்பட்டு கூட இருந்த ரெண்டு உறவுக்கார பெண்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க அந்த பெண்ணோட அப்பா வந்து லாக்கப்பில் வந்து செத்து போயிடுறாரு. அப்போ இவ்வளவு கொடூரமான கொலைகளும் படுகொலைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் நடந்துட்டுருக்கு. ஆனால் இதை விட கேவலம் என்ன தெரியுமா, அதை நியாயப்படுத்தி அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இவங்க பண்ணுற போராட்டங்கள் இருக்குல்ல பாஜக. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பாஜகவினுடைய கொள்கையே ஒருவேளை இதுதானோ அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க நடந்துக்கிறாங்க. இப்போது கத்துவாவில் நடந்த அந்த சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு, குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஒரு பேரணியே நடத்தினாங்க பாஜகக்காரங்க. அதில் பாஜகவினுடைய அமைச்சர்கள் ரெண்டு பேர் கலந்துக்கிறாங்க, பாஜகவினுடைய தலைவர்கள் அதில் கலந்துக்கிறாங்க. அப்போது இவங்களுடைய இவங்க மைண்ட் செட்டே அதுதான். அதாவது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தத்தை அப்படியே மனுநீதியினுடைய அந்த நடைமுறைகளை கொண்டு வர்றவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவங்க கூச்சப்படவே மாட்டாங்க. அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் அவ்வளவு பெருங்கூட்டமாக நின்று இவங்க வந்து கத்தி கூப்பாடு போட்டு ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை நம்ம எப்படி வந்து ஒரு மனுஷன் அப்படின்ற ஒரு கணக்கிலேயே இவங்களை சேர்த்துக்க முடியாது. இதெல்லாம் வந்து மிருகங்கள்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் மிருகங்கள் ஒரே இனத்தை சேர்ந்த மிருகங்கள் வந்து அதுங்களுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரிலாம் வந்து வேட்டையாடுறதெல்லாம் கிடையாது. ஆனால் அதை விட கேவலமாக நடந்துக்கிற ஒரு ஜென்மங்கள் தான் வந்து இந்த பாஜகவினர். அதை விட பயங்கரமாக கொல்லப்பட்ட அந்த பெண்ணின் வீட்டின் முன் இரண்டு இந்துத்வாதிகள் ஷேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு புகாரை வாபஸ் வாங்குவதுடன் எங்கள் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் என்றெல்லாம் பேசி மிரட்டிய வீடியோ ஒன்றும் இப்போது வைரலாகி வருகின்றது.
இல்ல, அதாவது அந்த மாநில அரசினுடைய போக்கு வந்து இப்படிதான் இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும், அந்த பெண்ணுடைய உடலை வந்து அதிகாலையில் 2:30 மணிக்கு யாருமே இல்லாத நேரத்தில் போயிட்டு அவங்களுடைய உறவினர்கள் அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாமல் அவங்கள அந்த இடத்துக்கு வரவிடாமல் அவங்க வந்து அதை திருட்டுத்தனமாக வந்து காவல்துறையை வைத்தே வந்து எரியூட்டியதாகட்டும், அந்த பாலியல் பலாத்காரமே நடக்கலைன்னு இப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி ஒரு நிலையை வந்து அவங்க எடுத்துட்ருக்காங்க. அதாவது ஒரு ப்ரைவேட் பிஆர் கம்பெனியோட ஒரு டைப் வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுக்கும் குறிப்பிட்ட ஊடகங்களுக்கு வந்து அறிக்கைகள் அனுப்பிட்டு இருக்கிறதா செய்தி வருது. அதில் என்னென்னா பாலியல் பலாத்காரம் நடக்கலைன்ற மாதிரி தான் அவங்க வந்து அறிக்கைகள் அனுப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டால், வன்புணர்வு செய்யப்பட்டால் 24 மணி நேரத்துக்குள்ளே அவள் உடலில் இருந்து அந்த மாதிரிகளை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பணும். அப்போ தான் வந்து அது நிரூபிக்கப்படும், அந்த குற்றம் நிரூபிக்கப்படும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதை வந்து அவ்வளவு காலதாமதப்படுத்தி கடைசியில் அந்த தடயங்கள் வந்து எல்லாவற்றையும் அழிச்சிட்டு தான் வந்து இவங்க அந்த உடலையே வந்து எரியூட்டுறாங்க. அப்போ இவ்வளவு வேலைகளை செய்த ஒரு அரசாங்கம் எப்படி வந்து இந்த கைவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும்? அங்கே போய் உட்கார்ந்து மிரட்டுறாங்க அப்படின்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்ட குடும்பம் அது, அந்த குடும்பத்துக்கு நீதி கேட்டு நாடே வந்து போராட்டத்தில் இருக்குது. ஆனால் இந்த பாஜகவினுடைய உறுப்பினர்கள் பாஜக தொண்டர்கள் போயிட்டு அங்கே போய் உட்கார்ந்துட்டு எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வழக்கை வந்து நீங்கள் வாபஸ் வாங்கணும்னு சொல்கிற அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கொடூரத்தின் உச்சம். ஒரு இயல்பாக ஒரு மனிதத்தன்மை இருக்கிறவங்க செய்கிற ஒரு காரியமே கிடையாது. ஆனால் இதை அந்த யோகி ஆதித்யநாத் அரசு வேடிக்கை பார்க்கிறதுன்னு சொன்னால், யோகி ஆதித்யநாத்தும் அதே கேட்டகரியை சேர்ந்தவர் தான். ஒரு ஒரு பாஜக தொண்டர்கள் அந்த குண்டர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படித்தான் வந்து யோகி ஆதித்யநாத்தும். அவருமே வந்து ஒரு முன்னாள் கிரிமினல் தானே, அப்போ அவருடைய அரசு எப்படி நடந்துக்கும்? கிரிமினல்களுக்கு ஆதரவாக தான் நடந்துக்கும். இதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? ஹத்ரஸ் பெண்ணுக்கு நீதி கேட்டு திமுக மகளிர் அணி போராட்டம் நடத்தியது போலவே செய்யூருக்கு நீதி கேட்டு பாஜகவை சேர்ந்த சீரியல் நடிகை ஜெயலட்சுமியும் போராட்டம் நடத்தியிருக்கிறாரே. ஆமாம், அந்த செய்தியை நான் பார்த்தேன். அதாவது சைதாப்பேட்டை பகுதிகளாக பாஜக சார்பாக நடிகை சீரியல் நடிகை ஜெயலட்சுமியை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து இது போராட்டம் வந்து பண்ணியிருக்கிறத பார்த்தேன். அது என்னென்னா ஏற்கனவே அதற்கு முதல் நாள் வந்து திமுகவினுடைய மகளிரணி சார்பாக ஒரு பெரிய பேரணி மெழுகுவர்த்தி ஏந்தி ஆளுநர் மாளிகையை நோக்கி ஒரு பேரணி போனாங்க ஹத்ராஸ் சம்பவத்திற்கு நீதி கேட்டும். அதே நேரத்தில் மனித உரிமைகளை கூட மதிக்காமல் நடந்து கொள்கின்ற யோகி ஆதித்யநாத் அரசை கண்டித்தும் வந்து ஒரு போராட்டத்தை வந்து அவங்க நடத்தினாங்க. அதில் அவங்க பாதியிலேயே இந்த எடப்பாடி அரசால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க. அது வந்து ஒரு விஷயம். இப்போ இவங்க இந்த லேடி ஜெயலட்சுமி நடத்தின அந்த இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்றது அந்த பேரணியை எதிர்த்தும் நடந்திருக்கு. அதாவது ஹத்ராஸ் படுகொலைக்கு, ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு நடந்த ஒரு திமுக ஆர்ப்பாட்டத்தை எதிர்த்து அப்படின்னு ஒரு இது வந்து இவங்க சொல்கிறாங்க, இந்த போராட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு காரணம் சொல்கிறாங்க. அப்போ நீதி கேட்கிற விதங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதா பாஜகவினுடைய இன்றைய போக்காக இருக்குது. ஒன்று. இன்னொன்று வந்து இவங்க சொல்கிற அந்த செய்யூர் பெண் அந்த விஷயம் வந்து ஜூலை மாதம் நடந்த ஒரு சம்பவம் அது. அதில் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்கள் மீது நடத்தப்படுகின்ற பாலியல் வன்கொடுமைகள், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். அங்கே ஹத்ராஸில் வந்து அந்த பெண்ணோட வீட்டுக்கு முன்னாடியே போய் இந்த பாஜக காரங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க, வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி அந்த குடும்பத்தை மிரட்டுறாங்க. இங்கே வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் அந்த பெண் செய்யூர் பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனாங்க, அதனால் அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா. திமுக எங்கேயாவது அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஏதாவது பேசியிருக்கா? அதை விட என்னென்னா திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வந்து உடனடியாக அந்த செய்தி வந்த உடனே வந்து அவர் போட்ட ட்விட்டர் பதிவு வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத, தண்டிக்கப்படணுன்றதான். அதே மாதிரி அவங்க வந்து அந்த கட்சி பொறுப்பில் இருந்து அவங்க வந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் அவங்களை வந்து கைது செய்யப்படுறாங்க, கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க, அவ்வளோதான், இதில் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை அவங்க வந்து ஜாமீனில் வெளிவந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஜாமீனில் வெளிவந்துட்டாங்கன்னா நீங்கள் போராட்டம் செய்ய வேண்டியது நீதிமன்றத்திற்கு எதிராக தானே தவிர, நீதி வழங்கிய நீதிபதிகளுக்கு எதிராக முடிஞ்சால் நீங்கள் வந்து போராடுங்க. அதை விட்டுட்டு தொடர்பே இல்லாத, அதாவது அந்த கட்சி நடவடிக்கை எடுத்துருச்சு, நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குது, காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு, சிறையில் வச்சுருக்காங்க. இது இதுதான் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் பண்ணுறது என்ன பண்ணுறீங்க? பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் அவங்கள மிரட்டுறீங்க, நீங்கள் அவங்கள வந்து செயல்பட விடாமல் செய்கிறீங்க, பயமுறுத்துறீங்க. இதே தானே வந்து இங்கே நடந்தது, உண்ணாவில் அதே தானே நடந்தது. இதெல்லாம் உங்களுடைய போக்கு, நீங்கள் தான் வந்து இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் செய்வீங்க. இதை ஒரு நாளும் யாரும் நியாயப்படுத்துறதே கிடையாது. திமுக ஒரு நாளும் இது மாதிரியான விஷயங்களை வந்து நியாயப்படுத்துறதும் கிடையாது. உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றதை மறைச்சிட்டு
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது இந்த விஷயத்த சொல்கிறீங்க. என்னவோ வந்து கிரிமினல்களுக்கு வந்து ஆதரவு, அதாவது குற்றவாளிகள் குற்றம் செய்கிறவங்க எல்லா இடங்களிலும் இருக்க தான் செய்வாங்க. பெண்களிலும் வந்து ஆணாதிக்கம் கொண்டவர்கள் இருக்க தான் செய்வாங்க, அதே மாதிரி வந்து குற்றவாளிகள் அப்படிங்கிறவங்க எல்லா இடங்களிலும் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் குற்றவாளிகளின் கூடாரமாகவே வந்து ஒரு கட்சியே வந்து ஒரு கிரிமினல் கட்சியாக இருக்குது அப்படின்னா அது பாஜக மட்டும்தானே. இது வந்து மனசாட்சியுள்ள எல்லாருக்குமே தெரியும். நாட்டில் திமுகவில் வந்து சில குற்றப்பின்னணி இருக்கிறவங்க இருக்கலாம், வந்து சேர்ந்துருக்கலாம், அதில் வந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம். திமுக மட்டும் கிடையாது, அதிமுகவில் அதே மாதிரி வந்து பாமக விசிக எல்லா கட்சிகளிலையுமே, அரசியலிலும் சரி அல்ல மற்ற துறைகளிலும் சரி, வேலைவாய்ப்புகள் சார்ந்த மற்ற துறைகளிலும் சரி, இது மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் இருக்கலாம். அது வந்து இயல்பு, மனிதர்களினுடைய இயல்பு வந்து குற்றம் இழைப்பது தான், அது வந்து எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. ஆனால் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அவங்க எப்படி வந்து கையாளப்படுறாங்க, அந்த சம்பந்தப்பட்ட கட்சியோ சம்பந்தப்பட்ட நிறுவனமோ அமைப்போ அதை எப்படி அணுகுகிறது அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஆனால் பாஜக எப்படி அணுகுது, இங்கே குற்றவாளிகள் ஒரு சிலர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, பாஜக திமுகவில் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அவங்க குற்றவாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, சரி. ஆனால் ஒரு கட்சியே வந்து ஒரு கிரிமினல் கட்சியாக இருக்கே, பாஜகன்ற ஒரு கட்சியே முழுக்க முழுக்க கிரிமினல் கட்சியாக இருக்கே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு நாடு முழுக்க அப்படி தானே இருக்குது. உங்களுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தே ஒரு முன்னாள் கிரிமினல் தானே, அவர் வந்ததுக்கப்புறம் அவர் மேலே இருக்கிற வழக்குகளை அவரே வாபஸ் வாங்க வச்சார், அவ்வளோதான். மற்றபடி அவர் கிரிமினல் தானே. ஏன் வந்து பெங்களூரில் ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தார், உங்களுடைய இன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அன்னைக்கு இதில் குஜராத்தில் இருந்தார்ல இன்னைக்கு இருக்கிற அமித்ஷா, அவர் வந்து அந்த அந்த குற்றப்பின்னணி உள்ளவர் தானே. அப்போ குஜராத்தில் வந்து அவ்வளோ பேரை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனீங்களே, இஸ்லாமிய பெண்களை சிறுபான்மையின பெண்களை கொலை செஞ்ச அந்த ஒரு குற்றப்பின்னணி உள்ளவர் தானே நரேந்திர மோடி. ஆட்சி அதிகாரம் உங்கள் கைக்கு வந்துட்டதுனால நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த ரத்தத்தினாலேயே உங்களுடைய அந்த கைகளில் இருந்த கரையை வந்து நீங்கள் கழுவியிருக்கீங்க, அவ்வளோதான். மற்றபடி ஏதோ அப்படியே வந்து சுத்த சுயம்புகள் மாதிரி பேசுறது இருக்குல்ல, கொஞ்சம் கூட இந்த இவங்களுக்கு மனசாட்சி இருந்தால் இப்படிலாம் பேச மாட்டாங்க. இது எந்த எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனம் தெரியுமா? கடவுள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா, ஏசு இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்களே, அதே மாதிரியான முட்டாள்தனம் தான் இது. பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது, அது எங்கே இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அதை ஒரு நாளும் ஏற்றுக்கவே முடியாது. அதுதான் வந்து சரியான பார்வையாக இருக்க முடியுமே தவிர, நீங்கள் வந்து இவங்க பண்ணிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் இவங்கள கேட்பீங்களா அவங்கள கேட்பீங்களா, எல்லாரையும் தான் கேட்போம், எல்லாரையும் தான் கண்டிப்போம். இது எங்கே நடந்தாலும் அது அநியாயம் தான், அதை திமுகவும் உணர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் அதை பேசுகிறீங்கன்னா அது உங்களுடைய அரசியலுக்காக, நீங்கள் வந்து உங்களுடைய கிரிமினல் கட்சியினுடைய அத்தனை விஷயங்களையும் மறைக்கிற இந்தியாவில் வாழும் பெண்களின் பாதுகாப்பு குறித்த ஐநா சபையில் ஸ்மிருதி இரானி பேசிய பேச்சு எதன் வெளிப்பாடுன்னு நினைக்கிறீங்க? ஐநாவோட பெண்கள் மாநாட்டில், உலக பெண்கள் மாநாட்டில் வந்து ஸ்மிருதி இரானி வந்து பேசியிருக்காங்க. இன்றைக்கு அவர்கள் வந்து ஸ்மிருதி இரானி மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அவர் இருக்கார். அதனால் ஒரு ஐநாவினுடைய பெண்கள் மாநாட்டில் பெண்களை பற்றி பேசுவது, குழந்தைகளை பற்றி பேசுவது, அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசுவது, இதெல்லாம் இயல்பான ஒன்று தான். ஏன்னா அந்த துறைக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர், அதை தான் வந்து அவர் அங்கே பேசணும். ஆனால் அவர் பேசிய செய்தியும் அங்கே கொடுத்த ஒரு உறுதியும் இங்கே நடந்த விஷயங்களும் தான் வந்து இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஹத்ராஸில் அந்த பட்டியலினத்தை சேர்ந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கழுத்து, அதாவது கால் உடைக்கப்பட்டு, முதுகெலும்பு முறிக்கப்பட்டு, நாக்கு துண்டிக்கப்பட்டு, இவ்வளவு கொடூரங்களும் அரங்கேற்றிய பிறகு அந்த பெண் வந்து இறந்து போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் தான் ஐநாவையில் அதே நேரத்தில் தான் வந்து ஸ்மிருதி இரானியும் அந்த விஷயத்தை பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது, மோடி அவர்களினுடைய தொலைநோக்கு தலைமையின் கீழ் பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க, மோடிஸ் விஷனரி லீடர்ஷிப் அப்படின்னு ஸ்மிருதி இரானி வந்து அங்கே குறிப்பிடுறாங்க. அதனால் வந்து அவருடைய அந்த தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியாவில் பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்தல், இது மாதிரியான அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் வந்து நாங்கள் சமமாக நடத்துதல், பெண் சமத்துவம், இது எல்லாவற்றையுமே வந்து நாங்கள் கவனம் செலுத்துகிறோம், குற்றங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய கடுமையான சட்டங்களை வந்து இந்தியா வைத்திருக்கிறது அப்படின்னு பேசியிருக்காங்க. ரைட், இந்தியாவில் வந்து சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கு, மறுக்கல. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் இருப்பவர்கள் சரியாக இல்லை, அதுதான் வந்து பிரச்சனையே. அவர்களே குற்றவாளிகளாக இருக்கிறதுனால அந்த சட்டங்கள் இன்றைக்கு பயனில்லாமல் போயிடுச்சு, அதுதான உண்மை. இப்போ இவங்க பேசுகிறாங்கல்ல, இதே ஸ்மிருதி இரானி நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து என்ன ஒரு அறிக்கையை அவங்க வந்து சமர்ப்பிக்கிறாங்க, தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்டிருக்கிற ஒரு புள்ளி விவரத்தை அவங்க வந்து அந்த நாடாளுமன்றத்தில் வந்து சொல்கிறாங்க.
2020 March 1 September 18 வரைக்கும் 6 மாத காலத்தில் மட்டுமே பெண்களுக்கு எதிராக தேசிய மகளிர் ஆணையத்தில் பதிவான குற்றங்கள் 13,410 குற்றங்கள் பதிவாயிருக்கு, புகார்கள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு யார் சொல்றா? இதே ஸ்மிருதி இராணி தான் வந்து நாடாளுமன்றத்தில் சொல்றாங்க. ஆனா ஐநாவையில் என்ன சொல்றாங்க? பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அப்படின்னு அங்கு போய் வந்து ஒரு பொய்யை வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லப்படுகின்ற வீட்டு வன்முறைகள் இருக்கு இல்லையா, வீடுகளில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து அதையும் வந்து அதே தேசிய பெண்கள் ஆணையம் தான் வந்து புகார் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 4,500 புகார்கள் வந்து பதிவாயிருக்கு, இது டொமஸ்டிக் வயலன்ஸ் சம்பந்தமாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 984 குற்றங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையில் 2017 வந்து 359,000 மேற்பட்ட புகார்கள் பதிவாயிருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களில். அதற்கு அடுத்த ஆண்டு 2018 பார்த்தீங்கன்னா 378,000 மேற்பட்ட குற்றங்கள் பதிவாயிருக்கு. 2019 இன்னும் மோசம், 400,000 மேற்பட்ட குற்றங்கள் வந்து புகார்கள் வந்து பதிவாயிருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அதனுடைய விகிதம் அதிகமாயிட்டே போகுது. ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்க, மோடி அரசாங்கத்தில் பொருளாதார வீழ்ச்சி வந்து பொருளாதார வளர்ச்சின்றது பின்னாடி போய்கிட்டே இருக்கு. ஆனால் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுதான் பாஜகவினுடைய இந்த ராமராஜ்யம் நிறுவனம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இதனுடைய மாடல்ன்றது இப்படி தான் இருக்கும். பொருளாதாரம் தேஞ்சிக்கிட்டே போகும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும், இதுதான் உண்மை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே பார்த்தீங்கன்னா 400,000 மேல பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னா அதுல உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே 59,000 மேல கிட்டத்தட்ட ஒரு 60,000 வழக்குகள் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே இருக்கு புகார்கள் பதிவாயிருக்கு. ஒரு நாள் ஒன்றுக்கு இந்தியாவில் வந்து 87 பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. 2019 கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் மட்டுமே வந்து 289 நடந்திருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் 83 நடந்திருக்கு, அதுல 86-83 நடந்திருக்கு. இப்போ இவ்வளவு உண்மைகளை வச்சுக்கிட்டு, இவ்வளவு புள்ளி விவரங்கள் பேசுது, இவ்வளவு அறிக்கைகள் இருக்கு, உண்மைகளை வச்சுக்கிட்டு கையில நீங்க ஐநா அவையில போய் ஸ்மிருதி இராணி இவ்வளவு ஒரு பச்சை பொய்யே சொல்றாங்கன்னா இவங்க வந்து மனசாட்சியே இல்லாதவர்கள், எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள் அப்படிங்கிறதான். நியாயமா பார்த்தா பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற ஸ்மிருதி இராணி ஐநாவிலிருந்து திரும்பி வந்த உடனேயே இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் நேரடியாக அந்த பெண் வீட்டுக்கு அந்த அம்மா போயிருக்கணும், அங்க போய் அந்த பெண் குடும்பத்திற்கு ஆதரவா இருந்திருக்கணும். நாங்க நீதி கண்டிப்பாக வழங்குவோம், சரியான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்ன்ற ஒரு உறுதிமொழியை, ஒரு ஆறுதலை அந்த குடும்பத்துக்கு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அங்கே வந்து அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல போன ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியை வந்து கைது செய்ததை நியாயப்படுத்தி, அவர்கள் தடுத்து நிறுத்தி அந்த காவல்துறையினரால் நடத்தப்பட்ட விதத்தை நியாயப்படுத்தி அவங்க அரசியலுக்காக போறாங்கன்னு சொல்றாங்க. சரி, நீங்கள் ஒரு அரசியலுக்காகவாவது போயிருக்கலாம்ல, போக முடியுது அவங்களால, ஏன்னா குற்றவாளிகளே நீங்க தானே, பாஜக தானே குற்றவாளியே இதுல, அப்புறம் எப்படி வந்து அது சார்ந்த அமைச்சர் அங்க போய் பேச முடியும்? யோகி ஆதித்யநாத் கடுமையான நடவடிக்கை எடுப்பார், அவர் வந்து விசாரணை குழு அமைச்சிருக்கார் அப்படின்னா, அதாவது இந்த திருடங்கையிலேயே சாவி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போக்குதான் இது. யோகி ஆதித்யநாத் தான் இவ்வளவுக்கும் காரணம், இவ்வளவு சீரழிவுக்கு காரணமே யோகி ஆதித்யநாத் தான். அவர் ஒரு விசாரணை குழு, சிறப்பு விசாரணை குழு அமைப்பாராமா, அதனால வந்து உண்மைகள் தெரிய வரும்போது நடவடிக்கை எடுப்பாங்களாமா? எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? நீங்க தான் ஆதாரத்தை அழிச்சிட்டீங்களே, அந்த பெண்ணை வந்து யாருக்குமே தெரியாம கொண்டு போய் எரிச்சிட்டீங்களே, அந்த உடலில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் வந்து இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் நடக்கவில்லைன்னு வருது அந்த ரிப்போர்ட்டு, அப்படி ஒரு ரிப்போர்ட்டை நீங்க கொண்டு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி வந்து நீங்க தண்டனை வாங்கி தருவீங்க? அப்புறம் என்ன தைரியத்துல, எந்த துணிச்சல்ல போயிட்டு நீங்க ஐக்கிய நாடுகள் அவையில போயிட்டு பெண்களுக்கு வந்து பெரிய பாதுகாப்பான ஒரு நாடு இந்தியான்னு சொல்றீங்க? ஒண்ணு தெரியுமா, இந்தியாவிற்கு தயவு செஞ்சு வந்து பெண் சுற்றுலா பயணிகள் யாரும் இந்தியாவுக்கு போக வேண்டாம்னு சொன்ன காலகட்டம் எது தெரியுமா? மோடியினுடைய காலகட்டம் தான். வெளிநாடுகள்ல இருந்து பெண் பயணிகள் யாரும் சுற்றுலாவுக்கு இந்தியாவுக்கு போகாதீங்கன்னு சொன்ன ஒரு அசிங்கத்தை எங்கேயாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமா? இந்தியாவை உலக அரங்கில் அசிங்கப்படுத்துற, கேவலப்படுத்துற ஒரு ஆட்சி இன்றைக்கு இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு, அதுதான் பாஜக RSS கூட்டணி ஆட்சி. அதை நீங்க வந்து பெருமையா பேசுறீங்க வெளியில போயிட்டு. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள் மற்றும் குழந்தைகள் படத்தையோ பெயரையோ வெளியிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்த பிறகும் ஊடகங்களும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கேட்கிறோம் என்று கூறி போராடுபவர்கள் சிலரும் அந்த பெண்ணின் படம் மற்றும் பெயரை வெளியிடுவது சரியா? அதாவது என்னென்னா, பொதுவாகவே வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பெண்களினுடைய புகைப்படம் வந்து, புகைப்படமோ பெயரோ வெளியிடப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு விதி.
அது வந்து வெளியிட்டால் அது வந்து அந்த பெண்ணினுடைய குடும்பத்திற்கோ அல்லது ஒரு மிரட்டலுக்கோ ஆளாக நேரிடும் அப்படின்றதுக்காக அதை செய்கிறாங்க. அதான் நீங்கள் சொன்ன அந்த நிர்பயா, உண்மையிலே அந்த பெண்ணோட பெயர் என்னன்றது, அந்த அந்த இது முடிகிற வழக்கு முடிஞ்சு தீர்ப்பெல்லாம் வர்ற வரைக்கும் வந்து யாருக்குமே வந்து அந்த பெண்ணுடைய பெயர் உண்மையான பெயர் என்ன அப்படிங்கிறது தெரியாது. நிர்பயான்றது கொடுக்கப்பட்ட ஒரு புனைப்பெயர், அதன் அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கு அந்த நிர்பயா சட்டம் அப்படிங்கிறதோ நிர்பயா நிதி அப்படின்றதோ வந்து அப்படிதான் வந்துட்டு இருக்கு. அது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த அந்த பெண் பாதிக்கப்பட்ட உடனே வந்து சோனியா அவர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு ஓடி போய் வந்து அந்த பெண்ணை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொன்னாங்க. அவங்க அந்த பெண்ணுக்கு தேவைப்படுகின்ற சிகிச்சைக்காக வந்து சிங்கப்பூருக்கு சிறப்பு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த பெண் இறந்துட்டாள் அப்படின்றது வேற. திரும்ப வரும்போது அந்த உடலை வாங்குவதற்காக பிரதமர் மன்மோகன் சிங்கும் காங்கிரஸ் தலைவியாக இருந்த சோனியா காந்தியும் விமான நிலையத்துக்கே போய் அந்த உடலை வாங்கி கொண்டு வந்து அவங்க வீட்டில் வந்து ஒப்படைச்சாங்க. முறைப்படி சடங்குகள் செய்யப்பட்டு அந்த குடும்பத்தாரால் வந்து அது எரியூட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கி நடக்கிறது என்ன, அந்த குடும்பத்தார் அந்த பக்கத்திலேயே போக விடலை. அந்த அம்மா வந்து கதறாங்க, என்னுடைய அதாவது அவர்களுடைய நம்பிக்கை அது, ஒரு பெண் திருமணமாகாத ஒரு பெண் வந்து உயிரிழந்துட்டா அவளை வந்து நாங்கள் மஞ்சள் பூசி வழி அனுப்புறது ஒருவேளை அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு கூட இடம் கொடுக்கல நீங்கள். அப்புறம் என்ன நீங்கள் வந்து மதம் பற்றி பேசுகிறீங்க, என்ன வந்து சடங்குகளை சாஸ்திரங்களை பற்றி என்ன பேசுகிறீங்க நீங்கள், அந்த குடும்பத்தினுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் மத நம்பிக்கைக்கு நீங்கள் வந்து மதிப்பு தரலையே. இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அங்கே இருக்குது. அப்போது இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழலில் வந்து இந்த புகைப்படங்களை வெளியிடுவது, அவர்களுடைய பெயர்களை வெளியிடுவது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்குது. அது வந்து நீங்கள் வட மாநிலங்களில் நடக்குதுன்றதை விட தமிழ்நாட்டில் நடந்ததை நம்ம பார்த்தோமா இல்லையா? பொள்ளாச்சியில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக பேசும்போது டிஎஸ்பி அந்த காவல்துறை அதிகாரி பாண்டியராஜன் எப்படி வந்து ஒரு மதுவிலக்கு போராட்டத்தில் வந்து அந்த பெண்ணை கன்னத்தில் அரைஞ்சாருல, ஒரு பெரிய மகாவீரர் வந்து ஒருத்தர் இங்கே இருக்காரு, அவர் வந்து என்ன பண்ணார், வெளிப்படையாக அந்த பேரையே சொன்னாரா இல்லையா ஊடகங்களில் பேசும்போது? அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டிலே அப்படி இருக்குன்னா அந்த கலாச்சாரம் அந்த ஒரு போக்கு வந்து இங்கேயும் பரவிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய அந்த கேடுகட்ட கலாச்சாரத்தை தான் வந்து அவங்க பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பெயர்களை வெளியிடுவது, புகைப்படங்களை வெளியிடுவது, இதெல்லாமே வந்து ரொம்ப தவறான ஒரு போக்கு. ஏனால் அது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக. இன்னும் சொல்ல போனால் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி கைது செய்யப்படுகின்றவர்களினுடைய புகைப்படங்களை கூட வெளியிடக்கூடாது, அவர்களுடைய பெயர்களை கூட வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதான் விதி, சட்ட விதி அதுதான். அதாவது பாலியல் தொழிலாளிகள் வந்து கைது செய்யப்படும் போது அல்லது விடுதிகளில் இருக்கும் விடுதிகளில் வந்து கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படும் போது அவங்களுடைய பெயர்களை வெளியிடக்கூடாது, புகைப்படங்களை வெளியிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே நடக்குது. அதாவது எல்லா ஒட்டு மொத்தமாக எல்லா அறமும் மனித அறங்கள் அத்தனையுமே வந்து இன்றைக்கு தவிடுபொடியாக்கப்பட்டு விட்டது இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலால். அதனால அது படிப்படியாக இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் வந்து பரவி மனித குலத்திற்கு எதிரான ஒரு போக்கை வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு அறமும் கிடையாது, ஊடக அறம் கிடையாது, ஒரு பத்திரிகை அறம் அப்படிங்கிறதும் இங்கே கிடையாது. எல்லாவற்றையும் மீறி தான் இவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த போக்கு வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பசங்களுக்கு சொல்லித்தரணும் ஆம்பளத்தனன்றது, பெண்களை பார்த்தோன்னே ஆணுறுப்பை தூக்கி காட்டுறது இல்லடா. ஆம்பளத்தனைன்றது பெண்களை மரியாதையாக நடத்துவது, தன் சகோதரியாக நடத்துவது, தன் தோழியாக நடத்துவது அப்படின்னு ஒழுக்கத்தை முதல்ல அங்க சொல்லி கொடுங்க, அங்கிருந்து ஆரம்பிங்க. மீசையை திருகி கொண்டு பெண்களுக்கு எதிராக வீரவசமா பேசுற வேலையை சனாதன கும்பல் நிறுத்தலன்னா